இன்ஜினியரிங் எம்பிஏ படிச்சவங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இந்த வாய்ப்பை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்தவரை 60,000 மேல வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த வாய்ப்பை இப்ப மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வந்தாலும் ஒரு வராம கூட போகலாம். அதனால பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பேச்சுலர் டிகிரி படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட்ல வந்து வேகன்சி இருக்கு. நீங்க ஆன்லைன் மூலமாகவே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை எதுவுமே சொல்லல. அநேகமா வந்து ஃப்ரீயாவே அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இதுக்கு வந்து பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் வந்து படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சவங்களும் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிஏ முடிச்சவங்க பொறுத்தவரையே வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த கோர்ஸ் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படினாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது எம்எஸ்டபிள்யூ அம் சொல்லக்கூடிய அந்த கோர்ஸ் நீங்க முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பிஜி டிப்ளமோ வந்து மேனேஜ்மெண்ட்ல முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்திருக்கு. இந்த ஜாப் பொறுத்தவரையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து எந்தெந்த மாதிரி ஜாப் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்துருவோம். செக்யூரிட்டியை பொறுத்தவரை வந்து டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் அதில் சில எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக இதுக்கு வந்து சீஃப் மேனேஜருக்கு அப்ளை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் மட்டும் அப்ளை பண்ண முடியும். அதை தவிர்த்து வந்து மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் இருக்குது. அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். முக்கியமாக இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க பிஇ அல்லது பிடெக் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கோர்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். இதில் வந்து சீனியர் இன்ஜினியரில் பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இதை தவிர்த்தும் பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிஏ வந்து முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பிஜி டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்ல நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஒட்டு மொத்தமா 277 வேகன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் சொல்ல போறது வந்து ரினியூபிள் எனர்ஜிக்கு சொல்றேன். ரினியூபிள் எனர்ஜி அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து நீங்க எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆர் கெமிக்கல், இதுல நீங்க எந்த கோர்ஸ் நீங்க பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து அப்ளை பண்ண மாதிரி வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. 65% நீங்கள் கண்டிப்பாக வந்து டிகிரியில் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. 1 இயர் வந்து கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனி அல்லது எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனி அல்லது மேனேஜ்மெண்ட் ட்ரைனி பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அது பிரைவேட் செக்டராக இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அவங்க சொல்லிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேகன்சி இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வேகன்சி இருக்கு அப்படின்னா கரெக்டாக அந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணி அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச இதுக்கு வந்து டைரெக்டாக வந்து இன்டர்வியூ இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் மட்டுமே இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுற வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். இதில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் படித்தவங்க, அதே மாதிரி 1 இயர் வந்து இவங்க சொல்லிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வேகன்சி இருக்கிறவங்க மட்டுமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கம்மியான ஆட்களே பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பாருங்க. இதை தவிர்த்து இருக்கக்கூடிய ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு 2 வருஷம் எம்பிஏ கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க, பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்றது கடைசி நாள் 2/2/2023 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பை.